அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சித்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன யதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடையவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாடு நல்லா இருக்க நமக்கு தேவை இந்த நாள். நாடு மட்டும் இல்லை, எல்லா நாளும் நல்லா இருக்கணும்னா இந்த நாளும் தேவை. என்ன நாள்? முதல் விஷயம், இந்த இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து பெரிய கடவுள் நம்பிக்கைலாம் நமக்கு கிடையாது. கடவுள் நம்பிக்கை பெருசாக இல்லைன்னு கூட சுத்தமாக கிடையாதுன்றது தான் சரியாக நான் வாதமாக இருக்க முடியும். உண்மை, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. அவ்வளோ பிள்ளையார் சிலை உடைச்சிருக்கேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்ப கடவுளை கற்பிப்பேன் காட்டு முறாண்டி எழுதியிருக்கேன், பெயிண்டால் எழுதியிருக்கேன். எத்தனையோ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை வந்து அவமானப்படுத்தியிருக்கின்றேன். நான் வாழ்ந்த இந்திரா நகர் அடையார் பக்கத்தில் சென்னையில். இதெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம் அதை பற்றி அதிகம் பேசுவாங்க. மாடசாமி மாடசாமின்னு சொல்லிட்டு, என்னென்னா அது பன்னி மாதிரி மூஞ்சி வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக குதிரை முகம், அந்த பன்றி முகம் நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன். பன்னி மாதிரி முகம் இருக்குது, இதை போய் எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்களா? செவ்வாய்க்கிழமை தை செவ்வாய்னா பொங்கல் வைப்பாங்க, ரொம்ப விசேஷம். அது பொதுவாகவே குலதெய்வத்துக்கு செவ்வாய்க்கிழமை தான் பொங்கல் வைக்கணும். அது வந்து திருநெல்வேலியில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அதெல்லாம் பிளைண்டாக மற்ற மக்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா திருநெல்வேலி தான் வந்து இந்து மதத்துடைய அடிப்படைக்கு ஆரிஜின். திருநெல்வேலி தான் எல்லாருமே அங்கேருந்து தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. திருநெல்வேலினா திருநெல்வேலி ஊர் சொல்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாம் சேர்ந்து நான் சொல்கிறேன். அப்போது அந்த செவ்வாய்க்கிழமை பொங்கல் விடலாம் கிண்டல் பண்ணதெல்லாம் ஒரு காலம், சாமி முகத்தை வந்து கிண்டலாக நினச்சதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி வந்து வசதி வாய்ப்பு இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒரு டைமில் அதெல்லாம் இல்லாதப்போ பெருசாக வந்து இதை பற்றி அறிவு இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னும் போது குலதெய்வத்தை பற்றி நம்ம என்ன நினைக்க போகிறோம்? இன்ஃபேக்ட் எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து எங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு ஜஸ்ட்டு நேர் எதிராக இருந்தது. இப்போ கோயில் பெருசாகிடுச்சு, வீடு வந்து தரமட்டமாகிடுச்சு, அதாவது நிலம் மட்டும் தான் இருக்குது. எனக்கு எதுவும் பார்த்தீங்க, நான் வேணான்னு எழுதி கொடுத்துட்டேன். விஷயம் என்னென்னா, ஒரு நேரத்தில் பெரிய இதெல்லாம் கிடையாது. நார்மல் சேல்ரி, நார்மலாக வந்து பால் வாங்கணும், மளிகை வாங்கணும், காய்கறி வாங்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் பே பண்ணணும், பெட்ரோல் போடணும், இது போல் ஒரு சராசரியான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் என்னுடைய தாய் மாமா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நம்ம கோயிலில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, விளக்கு கூட போடுறதுக்கு ஐயர் வரமாட்டுறாரு, அந்த கோயிலில் லைட் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, இப்போ சொன்னார் இபியில் கனெக்ஷன் வாங்கி லைட் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி மாமா, அதனால் என்ன, நம்ம இபிக்கு நீ அப்ளை பண்ண, அந்த பணம் என்ன எவ்வளவோ அதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ரெண்டாயிரப்போ தான் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, மாதம் மாதம் இபி பில் பே பண்ணும் இல்லையா, அது சொன்னப்போ வந்து என்னமாம்மா கரண்ட்டு தான் நான் போட முடியும், இந்த குலதெய்வம் கோயிலில் அவ்வளோ பேர் சாமி கும்பிட்றான், ஒருத்தம் கொடுவா அது துடு கொடுக்க மாட்டான்னு சொல்லி திட்டிட்டு அப்புறம் வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் மொத்தமாக 5000 10000 என்ன கேட்குறாங்களோ மொத்தமாக கொடுக்கு இன்னி வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கை இல்லாமல் அது நடந்தது. என் லைஃப் அவ்வளோ பிரகாசமாக இல்லை, கல்யாணம் ஆகலாம். ஆனால் அந்த அந்த கோவில்ன்ற விஷயம் இப்போ நான் அது அந்த புள்ளிகள்லாம் இணைச்சி பார்க்குறேன். நம்ம ஏன் டெவலப் ஆனோம், எப்படி டெவலப் ஆனோம், எப்படி நமக்கு பேரும் புகழும் கிடைச்சது, எப்படி வந்து நம்மளால் அடுத்தவர்களுடைய விஷயத்தை ரீட் பண்ணி பேச முடியுது அப்படின்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது, நம்மளால் எப்படி படிக்க முடிஞ்சது, எப்படி வந்து வீடு நிலப்பரங்கள்லாம் சேர்க்க முடிஞ்சது அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது, அந்த எல்லாமே தனித்தனி புள்ளிகளாக இருக்குது. அந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து பார்த்தால் ஒரு உருவம் வந்தது, அந்த உருவம் தான் குலதெய்வம்.